ஓம் சாந்தி. பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, மார்ச் 12, 2023. பொறுப்புகள் என்பவை மனிதரை சக்தி வாய்ந்தவராகவும் உயர்ந்தவராகவும் ஆக்குகின்றன. எந்த மனிதர்கள் தமது பொறுப்புகளை நேர்மையோடு ஆற்றுகிறார்களோ அவர்கள் நிரந்தரமாக முன்னேறுகிறார்கள். ஆனால் பொறுப்புகளை ஆற்றக்கூடிய நேரத்தில் லேசாகவும் இருப்பது மிக உயர்ந்த ஞானத்தின் முதிர்ச்சி நிலையாகும். பலரும் பொறுப்புகள் கிடைத்தவுடன் சுமை நிறைந்தவராக ஆகிவிடுகிறார்கள். ஏதோ ஒரு பெரிய விஷயம் முன்னால் வருகிறது என்றால் டென்ஷன் ஆகிவிடுகிறார்கள். அவர்களால் இலகுவாக இருக்க முடிவதில்லை. ஆனால் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும், சென்ற கல்பத்திலும் இந்த பொறுப்பினை நானே ஆற்றினேன். பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கான சக்தி சுயத்திற்குள் இருக்கின்றது. பாபாவோ தனது முழுமையான சக்திகளை நமக்கு வழங்கியிருக்கின்றார். எனவே லௌகீக பொறுப்புகளாக இருக்கட்டும் அல்லது அலௌகீக பொறுப்புகளாக இருக்கட்டும், லௌகீகத்தில் ஏதோ ஒரு பெரிய காரியம் நம் முன்னால் வந்திருக்கட்டும், முதலில் நமது மனநிலையை இலகுவாக வைத்துக்கொண்டு அவற்றை நிறைவேற்ற துவங்குவோம். அந்த பொறுப்பினை ஆற்றும்போது அதனை என்ஜாய் செய்வோம். மேலும் சுயத்திற்குள் ஒரு எண்ணத்தினை முதலிலேயே விதைத்து விடுவோம். அதாவது, என்னுடன் பாபா இருக்கின்றார். யார் முழு நம்பிக்கையுடன் இந்த நினைவில் நிலைத்திருப்பார்களோ பாபா அவர்களுடன் இணைந்து காரியம் புரிகின்றார். நமது சக்திகள் பாபாவின் சக்திகளும் இணைந்து காரியம் புரியுமானால் நம்மிடம் எத்தனை சக்திகள் வந்துவிடும்! அப்போது நாம் எத்தனை பெரிய காரியத்தையும் சகஜமாக செய்து முடித்து விடுவோம். அதில் தடைகளும் பிரச்சனைகளும் ஏற்பட்டாலும் சிரித்தபடி நாம் முன்னேறுவோம். எனவே பாபாவை செய்பவரும் செய்விப்பவரும் ஆவார் என்ற உணர்விலிருந்து காரியங்களை செய்வோம். நீங்கள் உங்களது பொறுப்புகளை என்னிடம் விட்டுவிடுங்கள், நான் அவற்றை நிறைவேற்றுகிறேன் என்று தந்தையே கூறியிருக்கின்றார். எனவே இந்த நல்லதொரு அனுபவத்தினை நாம் அவசியம் செய்வோம். எனவே நல்லதொரு பழக்கத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதாவது, நாம் எப்போதும் இலகுவாக இருப்போம். சுமை நிறைந்தவராக ஆகக்கூடிய பழக்கமானது நம்மை அழித்து விடுகிறது, நமது சக்திகளை மறக்கச் செய்து விடுகிறது. யார் சுமை நிறைந்தவராக ஆகிவிடுகிறாரோ அவரது காரியங்களும் சுமை நிறைந்தவையாக ஆகிவிடுகின்றன. யார் டென்ஷனில் இருப்பார்களோ ஒவ்வொரு அடியிலும் தடைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. யார் தான் மிகவும் லேசானவர்களாக இருப்பார்களோ அவர்களது பொறுப்புகளும் இலகுவானவையாக ஆகிவிடுகின்றன. எனவே மனதின் சக்திகளை நினைவில் வைப்போம். எண்ணங்களின் சக்தியை பயன்படுத்துவோம். அதாவது, அழகான எண்ணங்களை உருவாக்குவோம். அட, இந்த காரியம்தானே, இதுவோ சுலபமாக நடந்துவிடும். அட, பகவானே என்னுடன் இருக்கிறார், இதுவோ சுலபமாக முடிந்துவிடும், ஏற்கனவே முடிந்துவிட்டது போல்தான். பாபா கூறுகிறார் அல்லவா, அனைத்தும் ஏற்கனவே நடந்து முடிந்தவையே ஆகும். நீங்கள் கல்ப கல்பத்தின் வெற்றி ரத்தனங்கள் என்று தந்தை நம்மை கூறுகின்றார். எனவே இப்படிப்பட்ட பயிற்சியின் மூலம் மிக நல்ல அனுபவங்களை பெறுவோம். இன்று முழு நாளும் அனைவரையும் ஆத்மாக்களாக பார்த்து அவர்களுக்கு ஆன்மீக மின்சாரம் வழங்க வேண்டும். இவ்வாறு எண்ணம் வைப்போம், நான் தூய்மை தன்மையின் அவதாரமாவேன். முழு நாளும் தூய்மை தன்மையின் சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்ய வேண்டும். அதிகாலையில் நன்றாக யோக பயிற்சி செய்வோம். இந்த சுயமரியாதையில் நிலைத்து விடுவோம். நான் தூய்மை தன்மையின் தேவியாவேன். என்னிடமிருந்து அனைவருக்கும் சுபபாவனைகளே செல்ல வேண்டும். நான் தூய்மை தன்மையின் சூரியனாவேன். மேலும் முழு நாளும் யாரை பார்த்தாலும் இவர்கள் ஆத்மாக்கள். மேலும் என்னிடமிருந்து பீச்சாங்குழலை போன்று தூய்மை தன்மையின் ஒளிக்கிரணங்கள் இவர்கள் அனைவர் மீதும் படுகின்றன. இதனால் நமது தூய்மை தன்மையும் மிக நல்லதாக ஆகிவிடும். மேலும் பிறருக்கும் நம்மிடமிருந்து தூய்மை சக்தியின் பலம் கிடைத்து கொண்டிருக்கும். ஆன்மீக பார்வை வைப்பதனால் நமது மனதின் ஒருமுகப்பாடு மிகவும் அதிகரித்து விடுகிறது. யாரது மனம் மிகவும் அலைபாய்கிறதோ
அவர்கள் இந்த பயிற்சியினை மேற்கொள்ள வேண்டும். அனைவரையும் ஆத்மாக்களாக பார்த்து தூய அதிர்வலைகளை பரவச் செய்வது. இந்த பயிற்சியினால் மனம் அலைபாய்வது முடிவடைந்துவிடும். மனம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க துவங்கும். எனவே இன்று முழு நாளும் இந்த அழகான பயிற்சியின் ரசனையை அனுபவிப்போம். ஓம் சாந்தி.